ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு மூதாட்டி மகா பெரியவா தரிசனத்துக்காக கியூல நின்னுட்டு இருந்தாங்க. மகா பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணி எழுந்த அந்த மூதாட்டி கிட்ட ஒரு தட்டு நிறைய பழங்கள் நீட்டி எடுத்துக்க சொன்னாரு. மிகவும் திருப்தியோட பழங்களை எடுத்து பையில் வச்சுக்கிட்டா அந்த மூதாட்டி. பழங்கள் கூட மெல்லிசா மறிக்கொழுந்து காம்பு ஒண்ணு இருந்தது. அதை தூக்கி கீழே போட்டா அவ. உடனே பெரியவா, அதையும் கீழே போட்டுட்டே, அதுவும் உபயோகமா இருக்கும், எடுத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. பெரியவா சொல்லிட்டாரேன்னு அதை எடுத்து பர்சுக்குள்ள பதுக்கிக்கிட்டா அந்த மூதாட்டி. சிறு குச்சியும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. இந்த மூதாட்டிக்கு மறிக்கொழுந்து காம்பு எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க உங்க வனமாலி சேனலை. ஊருக்கு போறதுக்காக பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. பஸ் புறப்பட்டுருச்சு. ஜில்லுன்னு காத்து, ஜன்னலோர இருக்கை, நல்ல தூக்கம். பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தூக்கம். கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதுக்காக வந்து அந்த மூதாட்டியை எழுப்பினாரு. பர்சை தேடினா பர்சு காணோம். கீழே விழுந்துருச்சான்னு பார்த்தாங்க, கீழையும் விழலை. சைட்ல திரும்பி பார்த்தா பக்கத்துல இருந்த பெண் வச்சுட்டு இருக்கா. என் பர்சு என் பர்சுன்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்ல கண்டக்டர் குழம்பி போனாரு. பர்ஸ் எடுத்தவ எவ்வளவு பைசா இருக்குன்றது கூட கரெக்டா எண்ணி வச்சுட்டு இருக்கா. கரெக்டா கண்டக்டர் கிட்ட சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச மூதாட்டிக்கு டக்குன்னு மறிக்கொழுந்து காம்ப ஞாபகம் வந்தது. என் பர்ஸ்ல இன்னொரு வஸ்து இருக்கு, அது என்னன்னு கேளுங்க அப்படின்னா அந்த மூதாட்டி. திருடி அவளுக்கு எப்படி தெரியும்? மூதாட்டி, என் பர்சுக்குள்ள மறிக்கொழுந்து காம்பு இருக்கு, செக் பண்ணி பாருங்க அப்படின்னா. திருடி அவள் மன்னிப்பு கேட்க மூதாட்டியும் புகார் எதுவும் பதிவு செய்யாம ஊர் போய் சேர்ந்தாள். இக்கட்டான சூழ்நிலை வரும்னு தெரிஞ்ச மகா பெரியவா மறிக்கொழுந்து காம்ப உதவிக்கு அனுப்பினாரு. நம்முடைய வாழ்க்கையில் வரும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்தி சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கணும்னு மகா பெரியவா கிட்ட வேண்டி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். நன்றி.